Hi friends, welcome to Rani Amma Kitchen and Vlogs. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோனா அதிர் லட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். பாசி பருப்பு 1/4 கப், 2 லட்டு, 3 அதிரசம், நெய் தேவையான அளவு. வாங்க நாம இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 கப் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி 2 நிமிஷம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வதக்கி வச்சிருக்கேன். நீங்களும் லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு சட்டி எடுத்துர்க்கேன். இந்த சட்டில தான் இப்போ நம்ம செய்ய போறோம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா கரஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி லைட்டா வறுத்து வச்சிருந்த பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த நெய்லயே வதக்கிக்கோங்க பாசி பருப்பை. நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் பருப்புக்கு நாங்க 2.5 கப் தண்ணி ஊத்திக்கிறோம். நாங்க இதுவே சட்டியில செய்யறதுனால 2.5 கப் ஆட் பண்ணிருக்கோம். நீங்க குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம். இதுவே நீங்க குக்கர்ல செய்யறதா இருந்தா ஒரு 1.5 கப் போதும் தண்ணி. 1/4 கப் பருப்புக்கு 1.5 கப் தண்ணி போதும். அந்த பருப்பு நல்லா தண்ணியில வேகணும். ஒரு 5 ல இருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. அந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் அது பாயில் ஆயிட்டே இருக்கட்டும் பருப்பு. பாருங்க பருப்பு நல்லா வெந்துட்டிருக்கு. இது சில பேர் வந்து சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் மூங் தால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என் பாட்டியோட ரெசிபி. எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது ஒரே நல்ல காலியாயிடும். பாருங்கள் தண்ணி நல்லா வத்திடுச்சு. நான் வந்து ஒரு 2 உப்புக்கல் போட்டுக்கிறேன். கல்லுப்பு நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். இன்க்ரீடியன்ஸில் லைட்டாக ஒரு 2 கல்லுப்பு போட்டுக்கோங்க. பருப்பும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மத்தெடுத்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படியே ஸ்டவ்லேயே வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. நான் இப்போ நான் கடையிற மாதிரி. இது ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பீங்க. பாருங்கள் அது நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. ஸோ ஒன்றும் பாதியமாக ஸ்மாஷ் பண்ணால் போதும். ரொம்ப ஸ்மாஷ் பண்ணணுன்ட்டு இல்லை. இந்த ஸ்டேஜில் அதிரசம் லட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா புட்டு புட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக புட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே கூட புட்டு புட்டு வச்சுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படியே சைமன்டேனியஸாக புட்டு ஆட் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் அப்படியே பால்கோவா தெரியும் இல்லையா, உதிரி உதிரியாக இருக்குமே அந்த மாதிரி இருக்குது பார்க்கவே. எனக்கு அப்படியே எச்சில் ஊறுது. லட்டு அதிரசம் இந்த மாதிரி ஜாஸ்தி ஸ்வீட் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் லட்டு நிறைய சாப்பிட மாட்டாங்க. அதனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா வந்து இஷ்டமாக நல்லா சாப்பிடுவாங்க. இது எங்கள் வீட்டில் இன்னைக்கே காலி ஆக போகுது. நான் ஒருத்தையே சாப்பிட்டு முடிச்சிருவேன் போல் இது ஃபுல்லாக. ஏன்னா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆனால் டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து நல்லா இழுத்துக்கும். ஸோ 1 ஸ்பூன் விட்டாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி லட்டு செய்யும்போது அதிரசம் செய்யும்போதெல்லாம் நெய் இருக்கிறதுனால இதில் நீங்கள் நெய் 1 or 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு சுகரே போட தேவையில்லை. இந்த லட்டுலேயும் அதிரசத்துலேயும் இருக்கிற சர்க்கரை இனிப்பே வந்து இதில் போதுமானது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அப்படியே அல்வா மாதிரி வருது பாருங்கள். ஒட்டாமல் வரும். இது நீங்கள் லட்டு மாதிரி கூட பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ அதனால் அதிர் லட்டு. ஆக்சுவலி இதுக்கு ஒரு பேரே இல்லை. நானே தான் வந்து லட்டுவை வந்து லட்டுன்னு லாஸ்ட்டு வச்சு அதிரசத்தை அதிர் லட்டு அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. அட்டகாசமான அதிர் லட்டு ரெடி. இது எங்களோட ராணி அம்மாவோட ஸ்பெஷல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. அப்படியே வாயில் வச்சா கரையுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பீங்க. அவ்வளோதாங்க நம்ம அதிர் லட்டு ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.